அரசு பள்ளிகளில் மாணவர்களிடம் எதற்காக பணம் வசூலித்தாலும் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். கோபிசெட்டிப்பாளையம் அருகே உள்ள நம்பியூரில் நலத்திட்ட உதவிகளை வழங்கிய பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், 10-12 வகுப்புகள் மட்டுமின்றி 8 மற்றும் 11 வகுப்புகளில் தேர்ச்சி பெறாத மாணவர்களுக்கும் மறுதேர்வு எழுத வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளதாக கூறினார். கொரோனா ஊரடங்கால் ஏராளமானோர் வேலை மற்றும் வருவாய் இழந்துள்ளனர். இதனால் தனியார் பள்ளிகளில் பணம் கட்ட முடியாமல் தங்கள் குழந்தைகளை அரசு பள்ளிகளில் சேர்க்க அலைமோதுகின்றனர். இதை பயன்படுத்தி கொண்ட சில ஆசிரியர்கள் புரோக்கர்களை வைத்து பணம் வசூல் செய்வதாக குற்றச்சாட்டு எழுந்தது. இதற்கு பதில் அளித்துள்ள அமைச்சர் செங்கோட்டையன், அரசு பள்ளிகளில் மாணவர்களிடம் எதற்காகவும் பணம் வசூலிக்க கூடாது எனவும், பெற்றோர் ஆசிரியர் சங்கமும் பணம் வசூலிக்க கூடாது எனவும் கூறினார். பணம் வசூலிப்பவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அவர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். கோவை மாநகராட்சி அரசு பள்ளிகளில் ஹிந்தி மொழி விருப்பமா என்ற கேள்விகள் அச்சிடப்படவில்லை என மாநகராட்சி ஆணையர் தெரிவித்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். கொரோனா தொற்று குறைந்த பிறகே இந்த ஆண்டு மாணவர்களுக்கு காலாண்டு தேர்வு நடத்துவது குறித்து முடிவெடுக்கப்படும் எனவும் அமைச்சர் தெரிவித்துள்ளார்.